இனிமையான நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஸ்டோரி ஒரு கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்போது அந்த கிளாஸில் ஸ்டாஃப் யாருமே இல்லை ஸோ அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு சத்தம் இருக்காங்க அப்போது அந்த கிளாஸ்க்கான ஸ்டாஃப் ஆனால் சார் ஒருத்தவங்க வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறாங்க அவர் அந்த கிளாஸ் வரதை பார்த்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு சத்தம் ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் அப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க அதை பார்த்ததும் சாருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மேலே எந்த அளவுக்கு பயமும் மரியாதமும் வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்ததுமே இவ்வளோ சைலண்ட் ஆகிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளாஸ்க்குள்ளே போகிறாரு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் கொடுத்துக்கறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெசன் ஒன்று டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அங்கே கிளாஸில் டெஸ்க்கு மேலே ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி இருக்குது அந்த கிளாஸ் எடுத்து தன்னோட கையை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு தன்னுடைய உள்ளங்கையில் வந்து அந்த டம்ளரை வந்து வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கையில் வந்துட்டு ஒரு தண்ணீர் கிளாஸ் இருக்குது சார் அந்த கிளாஸ் ஃபுல்லாக தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது என்ன ரொம்ப வெயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க சார் அது அவ்வளோ வெயிட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய கை என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவும் ஆகாதுங்க சார் அது அந்த அளவுக்கு வெயிட்டான பொருள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸை உடனே அவங்க எல்லோருமே அப்ரிஷியேட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பொசிஷனில் நான் இந்த கிளாஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து இருந்தா அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் அப்படி ஒன் ஹவர் வந்து இதே மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கை வந்து வலிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி பொசிஷனில் நான் ஒன் டே ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களோட கை வந்து மறுத்து போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போது அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தான் என் கையில் வச்சுருக்கேன் இதை கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா எதுவும் ஆகாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா கை வலிக்கும் அப்படின்ற ஆன்சரும் நீங்கள் தான் கொடுத்தீங்க அதுவே ஒன் டே ஃபுல்லாக இதே மாதிரி பொசிஷனில் இருந்தது அப்படின்னா கை மறுத்து போயிடும் அப்படின்ற ஆன்சரும் நீங்கள் தான் கொடுத்தீங்க ஸோ நான் கேட்ட கொஷன்க்கும் நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ்க்கும் ரிலேட்டடாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஆஃப் டம்ளர் வந்து கீழே வச்சுட்டு அந்த சார் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அப்படிதான் இந்த டம்ளர் போல் வெயிட் இல்லாமல் தான் அந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய லைஃப்குள்ளே என்டர் ஆகும் அது நம்ம லைஃப்குள்ளே வந்துச்சுன்னா எதுவும் ஆகாது அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே பொசிஷனில் ஒன் ஆர் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி ஏற்படும் அதுவே வந்து ஒன் டே ஃபுல்லாக அதை பற்றியே நம்ம யோசித்து அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை வந்து மறுத்து போயிட்டு செயலிலேருந்து போயிடும் நம்மளால் வேறு விஷயத்தில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நம்மளுடைய எல்லா விஷயமுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடணும் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது தானாகவே நாளாக நாளாக சரியாக போயிடும் அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுலேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் அது எல்லாமே போயிடும் ஸோ நம்மளை லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியான முறையில் வந்து போகிற போக்கில் வந்து சால்வ் பண்ணிவிட்டு போகணும் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ